ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு மூணு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலான் இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸுடைய எக்கை எப்படி மாற்றி வைக்கிறது, அண்ட் தென் அதோடைய குட்டிங்களை எப்படி மாற்றி வைக்கிறது, அண்ட் தென் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம செய்யலைன்னா இதனால் ஒரு எஃபெக்ட் என்ன ஆகுன்ற இந்த மூணு விஷயம் பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் டூ ப்ராப்பராக பண்ணாலே நம்மளுடைய கேஜுடைய ரிசல்ட்டு வந்து ஒரு 50% வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாங்க. ஸோ 50% ஆஃப் த ரிசல்ட்டு வந்து எக் ஸ்வாப்பிங் அண்ட் சிக் ஸ்வாப்பிங் ப்ராப்பராக நம்ம செய்யணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ அந்த ஒரு ஒரு பாயிண்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக் ஸ்வாப்பிங். யா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக் வந்து ஹீட் இருக்கான்னு பார்க்கணும். எக்கில் வந்து சூடு இருக்கா இல்லையான்றதை நம்ம இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். அண்ட் தென் நம்மக்கிட்ட இந்த பாட்டுடைய இன்ஃபர்மேஷன் கையில் இருக்கணும் நோட்டில். ஸோ ஐ மீன் ஃபஸ்ட் எக் இப்போ வச்சுது எத்தனை நாள் ஆச்சுன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 25 days ஆன பேரில் வந்து 15 days எக் கொடுத்தீங்கன்னா எழுந்துடும் அந்த குருவி. இந்த பானையில் பாருங்கள், 4 முட்டை இருக்குது. அந்த 4 முட்டையில் 1 முட்டை தான் ஃபர்டைலாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேர் வந்து ஃபஸ்ட் எக் வச்சு ஒரு 17 நாள் ஆச்சு. ஸோ இந்த கண்டிஷனில் நார்மலாக பார்க்கும்போது 4 எக்குமே ஃபர்டைலாக இருக்கணும். ஆனால் இதில் பாருங்கள், 1 எக் தான் ஃபர்டைலாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். யா, நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள், 6 முட்டை இருக்குது. இதில் யா ஃபஸ்ட் எக் வந்து நல்ல ஃபர்டிலிட்டி இருக்குது, செகண்ட் எக்லேயும் நல்லா இருக்குது, தேர்ட் எக்லேயும் ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த 3 எக்கும் வந்து ஒரு 1 or 2 days பொறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அடுத்த 3 எக் பாருங்கள், ஃபர்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்போது ஒரு 15 days அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 3 எக்கும் வந்து நல்ல ஃபர்டிலிட்டி இருக்குது. ஸோ டோட்டல் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 + 4 10 முட்டை இருக்குது. அதில் 7 முட்டை ஃபர்டிலிட்டி இருக்குது. ஆனால் ஒரு பானையில் 1 தான் ஃபர்டிலிட்டி இருக்குது, இதில் 6 இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் அந்த 5 to 6 days பொறிக்கிற அந்த லாஸ்ட்டு 3 எக் இருக்கு இல்லையா, இந்த 3 எக்கே எடுத்து ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து 1 எக் தானே ஃபர்டிலிட்டி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மாற்றி வச்சுருக்கேன் நான், 3 எக்கில் இருக்கும் பாருங்கள் ஃபர்டிலிட்டி. இந்த 3 எக்குமே செகண்ட் பார்ட்டில் இருந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ், ஐ மீன் ஒரு பொறிக்கிறதுக்கு ஒரு 5 to 6 days இருக்கிற எக்ஸ் மாற்றி கொடுத்தாச்சு. ஏன்னா இந்த பேருடைய சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 17 days தான் ஆச்சு எக் வச்சு. ஸோ கம்பல்சரி இன்னும் ஒரு 5 days உட்காரம் அந்த பேர் வந்து எக் மேலே. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 6 முட்டை ஃபர்டைலாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் 4 எக் தான் ஃபர்டைலாக இருக்கும். 4 எக்குமே நியர்லி ஒரு சேம் ஏஜில் இருக்கும் பாருங்கள், ஒரு 2 or 3 days பொறிக்கிற ஸ்டேஜில் மாற்றி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி மாற்றும்போது ஸோ நமக்கு வந்து அந்த குட்டியுடைய பர்த் ரேஷியோ வந்து நம்ம ஓரளவுக்கு சேவ் பண்ணி எடுத்துடலாம். ஒரே பேரில் 6 முட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொறிக்காது 6. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 or 5 ன்றதே மேக்ஸிமம். பட் ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 3 குட்டி தான் நம்ம கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மாற்றியாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அந்த 7 இதில் வந்து ஒரு 5 or 6 வரைக்கும் காப்பாற்றலாம். யா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம், சிக் ஸ்வாப்பிங். இந்த பேரில் பாருங்கள், 4 குட்டி இருக்குது. ஸோ 4 குட்டியில் ஃபஸ்ட்டு குட்டி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது, ஓகேங்களா. செகண்ட் பேர் பாருங்கள், 3 குட்டி இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு குட்டி பயங்கரமான சைஸில் இருக்குது, தேர்டு குட்டி வந்து பொடி குட்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குட்டியை வந்து 1st egg, அந்த லாஸ்ட்டு குட்டியை வந்து 5th egg. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மாற்றிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த 4 குட்டி இருந்துச்சு இல்லையா, அதில் இருக்க பெரிய குட்டியை எடுத்து அடுத்த பானையில் வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த செகண்டு பானையில் 3 குட்டி இருந்துச்சு இல்லையா, அதில் இருக்க பொடி குட்டியை எடுத்து இங்கே கொடுத்துட்டேன். அந்த 3rd chick எடுத்து இங்கே கொடுத்துட்டேன் பாருங்கள் நீங்கள். ஸோ அந்த பொடி குட்டி இல்லை பாருங்கள், இப்போ அந்த பொடி குட்டியை வந்து நம்ம ஃபஸ்ட் பாட்டில் வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த 4th chick வந்து காப்பாற்றிடலாம். யா, இது வந்து 3rd pointங்க. இந்த பாட்டில் பாருங்கள், 2 குட்டி இருக்குது, 2 எக் ஃபர்டைலாக இல்லை, மிச்சம் 3 எக் ஃபர்டைலாக இருக்குது. ஸோ இந்த பேர் வந்து 7 முட்டை வச்சுருக்கு, 2 குட்டி இருக்குது, 2 எக்கில் ஃபர்டைலாக இருக்குது, இல்லை 3 எக்கில் ஃபர்டைல் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு வந்து அந்த எக்ஸை மாற்றுறதுக்கான கரெக்டான பேர் இல்லைங்க. ஸோ நான் அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ரிசல்ட்டு பாருங்கள், அந்த பேலன்ஸ் இருந்த 3 எக்கில் 2 எக் வந்து பொறிச்சிருக்கு. அந்த பொறித்த 2 இதுலேயுமே அந்த 4th chick பாருங்கள் இறந்துருச்சு அங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரு மெயின் ரீசன், ஃபஸ்ட்டு குட்டியுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த 1st குட்டிக்கும் 4th குட்டிக்கும் ஒரு 7 to 8 days டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குட்டிங்க வந்து மேலே ஏறி மிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனால் பார்த்தீங்கன்னா அந்த டே ஒன் டே டூ சிக்காவில் வந்து சர்வை பண்ணுறது கஷ்டங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனால் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் குட்டிங்கில். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணும், எக்கு மாற்றி வைக்கணும். அப்படி இல்லைனா செகண்ட் பாயிண்ட் நம்ம கம்பல்சரி பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான லாஸை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம தடுத்தாச்சுனாலே நமக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி ஒரு ஒரு பானையிலையும் எடுக்க முடியும். இந்த சிக்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த ரெண்டுமே ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வயலட் மாஸ்க் அண்ட் அல்பினோ ஸ்பிளிட், அதுவும் பாருங்கள் ஒரு சேம் ஏஜில் இருக்குது. யா, தட்ஸ் ஆல் ஃபார் த டேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்கு மாற்றணும், குட்டி மாற்றணும். அப்படி இல்லைனா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கம்பல்சரி பண்ணியே ஆகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.